கண்ணில் அழக போதிங்க தர்மவானே, காசு பணம் போடுங்களே தர்மவானே. அம்மா பாத்துக்கிட்டே இருக்கிறியம்மா, ஏதாவது காசு பணம் போட. இது வீடு இல்லையா, தையல் நிலையம். பரவாயில்ல, ஊசி நூலாவது போடேன். உடம்பு பூரா தைலா இருக்கு, இன்ன எதுக்கு யா ஊசி நூலு? போய அதான் சொல்றான். யோ பூசி நூல் இல்ல, அல்ப 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 ஒண்ணு சத்தம் போடாங்க, நான் ஒழுங்கா பிச்சை எடுத்துறேன். ஒண்ணு ஒண்ணு ஒரே எடுத்துறேன். யோ ஏய், எங்க மானத்தை வாங்குற பூசிரிக்கா வியாபாரி எல்லாம் இந்த மாதிரி வேஷம் போட சொன்னா எங்க மானத்தை தான் வாங்குவீங்க? நீங்க தான இப்படி பிச்சை எடுக்க சொன்னீங்க. மாப்பிள்ளை பேனு குத்தாத. அப்பா என்ன பட்டத்தார் கரும்ப கையில வச்ச மாதிரி களையத்தை உன்ன கையில வச்சுக்கிட்டு வேதனை குடுக்கறீங்க? அது ஒரு விஷயம் இருக்குங்க, பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட அப்படி நீட்டி காசு வாங்கி போடலாமே. அப்படி நீட்டி காசு? அத பாரு, ஒரு கார் வருது, நேச்சுரலா போய் அந்த இடத்துல பிச்சை எடுங்க. நான் இங்க இருந்தே ஜூம் பண்ணிக்கிறேன். வா 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 மாப்பிள்ள வா. அவன் பார்த்து போலையில ஏத்திர போறோம். ஐயோ, நடிப்பு கல்லூரிய ப்ரொஃபசர், அவ என்னுடைய ஸ்டூடண்ட். இந்த இடத்துல பர்மிஷன் வாங்கி தான் நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இஷ்டப்பட்டா பிச்சை போடுங்க, இஷ்டம் இல்லனா கார் எடுத்துட்டு போங்க. வேற கார் வந்தா நாங்க பிச்சை எடுத்துக்கறோம். யோ, அவன் யார் தெரியுமா? யாரா இருந்தா என்ன? யாரு? ஏ மகன். ஆ மகனா? ஐயோ, என்ன புசிடிகா? சாரி சார், சாரி. இத வந்துட்டப்பா. டேய், காலேஜுக்கு போனே காரை வடிச்சிரும். ஐயோ மாமா. மாப்ள நான் வரேன். யாரு? சம்பந்தி. சம்பந்தியா? வர போற காரை நிறுத்து, அவன் குடுக்கற வரைய வாங்கி. சம்பந்தி, வண்டி நிறுத்தி வந்து இந்த பார். நீ கேட்டதோட ஒரு ரூபா மேல குடுத்துக்கிற, புடி மூன்று பார், போய் சாராயம் சாப்பிடு. சினிமா நடிகர் மாதிரி இருக்க சார். நடிக்கதான் போறேன், மூன்று ரூபா கூட, அஞ்சு ரூபாய் கூட, ரெண்டு கிலோ சரம். வீடு சோக்கா தான் இது, டபுள் பாய் டபுள் தான் பாக்கலாம். மாமாவா, தம்பி, அந்த ஒரு வேலையைத்தான் நான் இதுவரைக்கும் பார்க்கல. விளையாடுறதுக்கு இந்த வேலைக்காரன் தான் கிடைச்சானா? வேலைக்காரனா? சமாளிப்போம். கோச்சுக்காத, உன்னை கட்டி பிடிச்சு விளையாட. என்ன விட்ட வர யாரு இருக்கா? என் பொண்டாட்டி இருக்கிறா. அது என்ன ரகசியம்? நானே மாமா ஆனதுக்கு அப்புறம் நீ அத்தியா இருக்கலாம். இது என்ன புதுசா இருக்கு? ஐயா புது விளையாட்டு விளையாடுறாரு, அதனால நீ அத்தியாயிட்ட, நான் மாமா ஆயிட்டேன். புள்ள குட்டி பெத்தவங்களுக்கு தானே அந்த பாக்கியம், உனக்கு எனக்கு ஏதியா? பாய மூடு. ஆமா, எங்க மகாராணி மாதிரி போயிட்டு வர்ற? சப்பாத்திக்கு மாவு பேசணும், ஒரு மணி நேரமா உன்னை தேடுறேன். இத ஒண்ணு குறைச்சல் இல்ல. சரி வாடி. இவன் தான் அப்பனா? மீச சரி, கிராப்பும் சரி, வீட்டுல இருக்கும்போது வேஷ்டி தான் கட்டிட்டு இருக்கோம். ராமனை போல ஆள் மாறாட்டம் செய்த கிருஷ்ணனுக்கு 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. 6 ஆண்டு என்ன, இவனுக்கு 12 ஆண்டு கொடுக்கலாம். கிருஷ்ணனா?
சினிமாவில வர்ற கதாநாயகன் கதாநாயக தூக்கி போட்டு பந்த ஆடுறான். நீ என்னடா? எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல மாமா. பழக்கப்படுத்திக்கணும். வேணும்னா நான் ஊருக்கு போய் ஒரு பெரிய பூசணிக்காய் அனுப்புறேன், நாலு நாளைக்கு தூக்கி போட்டு பந்தாடு. அப்புறம் என் பொண்ணு தூக்கி போட்டு பந்தாடு. உங்க பொண்ணு பூசணிக்காவா? கிட்டத்தட்ட அப்படிதான். மாமன் தான் மாமன் தான். இதான் பழைய ரூமா ஷோக்கா வச்சிருக்கானே. என்னது பொம்பளோட சார்க்கு மச்சான பாத்தீங்களா? சும்மா சொல்லக்கூடாது குட்டி, சோக்காவே இருக்கா. இதுங்களை சமாளிக்கல உயிரே போயிடுச்சே. சோம்பேறி, எப்படி அந்த குடும்பத்துல இருந்த? முதல் நாள் ஊழல் எடுத்துட்டாங்கடா. எம்எல்ஏ இருக்கும் போது ஒண்ணு ஒண்ணு கச்சடா கும்பல். ரொம்ப சரக்குல தனி சுகம் தான். தம்பிய காணா? அதானே, சீக்கிரமா தேடியா. தம்பி 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 தம்பி, காலு என்னடி? தம்பி கீழே படுத்திருக்கிறாரு. கீழே அப்படி பாரு, மேல படுப்பாரு, அது அவர் இஷ்டம். நமக்கு ஏயா வம்பு, சீக்கிரம் எழுப்பி தொலையா. தம்பி நேரமாச்சு, மணி 6000 எந்திரிங்க. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்க ஐயா. ரெடி ஆயிட்டாருங்க, ஹார்லிக்ஸ் ஆறி போகுது, சீக்கிரமா எந்திரிங்க தம்பி. இவன் அப்பனா நல்ல மதுரை விவசாயம் இருக்கா? தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கறியா? பசி. ஐயோ கொண்டாயா?
டாபிக் போடாத. என்னடா இது புது பழக்கம்? எது புது பழக்கம்? ஒரு மைல் ஓட விடுறேன், ஒன்னரை இட்லியை கொடுத்து சாப்பிட சொல்றேன். இப்ப மாப்பிள்ள சாப்பிட்ட இட்லி வயசுக்குள்ளார போய் எந்த மூலையில கிடக்குதோ சாப்பிட சொல்லப்பா, வளர்ற பிள்ளைல. இப்படி சாப்பிட்டான்னா அவன் தான் வளருவான், அறிவு வளராது. புரிஞ்சதா? திங்கிறவங்களை தடுத்தா தீராத பாவம்னு சொல்லுவாங்க. உனக்கு மட்டுமல்ல, உன் கூட சேர்ந்த எனக்கும் தான் மாப்பிள்ளைய இஷ்டம் போல விட்டேன். எதுவுமே ஒரு அளவோடு இருக்கணும். என் சிஸ்டத்தை நான் மாத்த மாட்டேன். டேய் எடா தட்ட, டேய் வைடா தட்ட, வேடி வேடி இன்ன ரெண்டு எட்டி வைடா. சரிப்பா, ஊட்டி விடு. என்னடி பாத்துக்கிட்டே இருக்க, எடுத்து ஊட்டி விடுறீ.